வெல்கம் டு பூங்குடிஸ் கிச்சன். இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எள்ளு உருண்டை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையானது மூணு பொருள் தான். எள்ளு, வெல்லம், நிலக்கடலை. எள்ளு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கருப்பு எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளு ஒரு கப்பு, வெல்லம் அரைக்கப்பு அதை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வெறும் சட்டியில் வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்படி போட்டு வறுக்கும்போது அதில் ப்ரௌன் கலர் பிளாக் கலர் டாட்ஸ் வந்துடும். அது வந்தோடனே நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைங்க. அடுத்து எள்ளை போட்டு வருங்க. கொஞ்ச நேரத்தில் எள் பொரிய ஆரம்பிக்கும், கோல்டு கலரில் மாறணும் எள். இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளையும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலக்கடலை நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து நீங்கள் தோல் எடுக்கணும். உங்கள் கையால் தேய்ச்சிங்கனாலே அந்த தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி அந்த கடலைக்கு எல்லாத்துக்கும் தோலை வந்து எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு நாம் இதை மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைக்க போகிறோம். இந்த கடலையை மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இது வந்து நிலக்கடலை. அடுத்தது நாம் வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் அதே போல் அரைக்கணும் மிக்சியில் போட்டு. எள்ளு வந்து உங்களுக்கு வறுக்கும் போதே லேசாக எண்ணெய் பசையாக வந்துடும். அதில் அது ஆயிலியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உருண்டை உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எள்ளையும் அரைச்சாச்சு. இதையும் அந்த பவுலில் போட்டு நிலக்கடலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எள்ளையும் அதோட போட்டாச்சு. அடுத்தது நாம் துருவி வச்சிருக்கிற அரைக்கப்பு வெல்லம், இந்த வெல்லத்தையும் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெல்லம் நம்ம பாகு காய்ச்சலை அப்படியே போட்டு நாம் உருண்டை உருட்டிடலாம். அதனால் கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வெல்லம் கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உருண்டை உருட்டலாம். இதில் சின்ன பால் சைஸ் உருண்டையாக உருட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது ரொம்ப சத்தான உணவு. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எள்ளு வந்து நல்லா நிறையவே சேர்க்கலாம். இப்போது எள்ளு உருண்டை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் இதை போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.